பேபி எங்க கிளம்பிட்ட எங்கங்க போவேன் ஆபீஸ் தான் போவேன் அது உள்ள என்ன அவசரம் இன்னும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போலான்னு சொன்னல நேத்து முருங்கை ஐட்டம் வெச்ச மாதிரி இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப் நண்டு சூப்னு சூப் ஐட்டமா வைக்க போறேன் நீ அத சாப்பிட்டனா உடம்பு வலி பூரா உடனே சரியாயிரும் இந்த டார்ச்சருக்கு பயந்து தான் நான் ஆபீஸ்க்கே போறேன் கொஞ்சம் விட்டா அந்த பேஷண்டாவே ஆக்கிறீங்க போல இருக்கு எனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குங்க சும்மா சத்ய பிரபு கோவப்படுற மாதிரியே நடந்துக்கிற கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போயே சத்யா நான் என்னக்கா இப்ப பண்ண ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போந்தன சொன்ன நீ என்னமோ பிரபுவோட நல்லதுக்காக தான் சொன்ன ஆனா ஆம்பளைங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க நாம ஏதோ அவங்கள அடிமைப்படுத்துறதா அவங்களா நினைச்சுக்கிட்டு எல்லாமே பொண்டாட்டி சொல்றதா செய்யணுமானு வீம்புக்குன்னு நாம சொல்றத கேட்கவே மாட்டாங்க சொல்றா மாப்ள நான் ஆபீஸ்ல இருக்கேன் நீ எப்ப ஆபீஸ்க்கு வர ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல்ல நீ சைன் பண்ணாதான் அது ரெடி பண்ண முடியும் நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன் இன்ன எமர்ஜென்சியா இருந்தால நீ ஏன் பாத்துக்கோ ஏன் மாப்ள வர மாட்டே 3 லட்சம் ரூபாய் டாஸ்க் தான் முடிஞ்சிருச்சே அப்புறம் என்ன எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு அதான் வீட்ல இருந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க போறேன் என்ன டிஸ்டர்ப பண்ணாத போன் வை என்ன டிஸ்டர்ப பண்ணாதன்னு சத்யா நல்லி எலும்பு எடுத்திருக்கேன் நண்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் மிளக நல்லா தட்டி போட்டு காரமா சூப் வெச்சு பிரபுவுக்கு கொடு குடிச்சதுக்கு அப்புறம் அவனோட உடம்பு டயர்ட் எல்லாம் போய்டும் ஏய் என்னடி நான் சொன்னதையே கவனிக்காம இப்படி பேய் அரஞ்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க ஏய் சத்யா என்னடி அமல் பேபி ஆபீஸ்க்கு கிளம்பி போயிரான்ட சரி ஆபீஸ்ல அவனுக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும் அதனால போயிருப்பான் அதுக்கேண்டி நீ இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க அமல் பேபி முன்ன மாதிரி இல்லத ரொம்ப மாறிட்டான் இப்பலாம் எப்பவும் எதையோ மனசுக்குள்ள வச்சின்னு பேசுறான் யாரு அவனா பொடி லூஸ் மனசுக்குள்ள ஒன்ன வெச்சிக்கிட்டு வெளியில வேற பேசுற ஆளு அவன் இல்ல அப்படி இல்ல அவனுக்கு பேசவும் தெரியாது நானும் அப்படிதான் அத நினைச்சேன் அண்ணா அவன் என்னண்டே ஏதோ மறைக்கிறான் என்கிட்ட ஏதோ பொய் சொல்றானோன்னு தோணுது
சும்மா பைத்திய மாதிரி நீயா எதையாவது யோசிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காத. பிரபு பொதுவாவே யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டான், அதுவும் உன்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டான். ஹாய் மம்மி. ஹலோ சிஸ்டர். அம்மா, ஆபீஸ் நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல பிரபு கிட்ட கையெழுத்து வாங்கணும், அதான் வீட்டுக்கு வந்தேன். பிரபு எங்க இருக்கா? அவன் ரூம்ல இருக்கானா? ஹே, பிரபு ஆபீஸ்க்கு தானே கிளம்பி வந்தான். ஆபீஸ்க்கு வந்தானா? ஆ, நான் உனக்கு கால் பண்ணப்ப இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன், வீட்லயே இருந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னா. நீ எத்தனை மணிக்கு போன் பண்ண? இருங்க வரேன். கரெக்டா 10:30 மணிக்கு பண்ணிருக்கேன். அப்ப வீட்ல இருக்கேன்னு சொன்னா என்ன சத்யா? நீ என்னமோ ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருக்கான்னு சொன்ன. அத்தை, அவன் 10:10 ஆபீஸுக்கு கிளம்பிட்டான். அப்புறம் எப்படிமா 10:30 இவன் போன் பண்ணப்போ நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிருக்கான்? மாமியாருக்கும் மருமகளுக்கும் விளையாடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? சும்மா ரெண்டு பேரும் எங்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல், இதுல கண்டிப்பா நான் பிரபு கிட்ட கையெழுத்து வாங்கியே ஆகணும். இப்ப என்ன ரிஸ்ட் இருக்கிற பிரபுவை நான் டிஸ்டர்ப் பண்றதா டிராமா போடுறீங்க? நான் பண்ணவே மாட்டேன். இந்த கையெழுத்தை வாங்கினதும் கண்ணை முடிக்கிட்டு பேசாம போயிடுவேன். இப்ப பிரபு எங்க இருக்கான்? மாடி தானே இருக்கான். இருங்க வரேன். ஏய் லூசுக்குள்ள போதும். அவன் வீட்லயே இல்லங்கறான், மாடியில இருக்கான் கேட்டு போற. வீட்டுல இல்லனா அப்புறம் எங்க போனா? அத்த நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கேக்கணும். கேக்குறேன். அத்த, இப்பயாவது நம்புறீங்களா? என்னமோ உங்க பையன் நண்டெல்லாம் போய் சொல்ல மாட்டான்னு சொன்னீங்க. எங்கயோ ஆபீஸுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கயோ போயிருக்கான். எங்கடி போயிருப்பான்? அத்த நீங்க தான் உங்க புள்ளையாண்ட கேக்கணும். எங்க தெரியாம தப்புன்ட்டேன். என்ன மன்னிச்சிரு, நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல. அப்புறம் ஏன் நான்டா ஆபீஸுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போனா?
மறுபடியும் போன் பண்ணுவோம். போன் அட்டன் பண்ணி பேச அமல் பேபி. எங்க வேலை இருக்குன்னு சொல்லி தானே வந்தேன். அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அவள் பேபி, நான் போன வைங்க. நான் என்ன சொல்ல வரேன்? அவன் கேக்குறதுக்கு கூட தயாரா இல்ல. சத்யா, எங்க போனா என்னன்னு கேட்டியா? இல்ல கேக்கல. ஏன் கேட்க வேண்டியதானே? இல்லத்த, நான் பேசுறதே அவனுக்கு புரியல, ரொம்ப கோவப்படுறான். வரட்டும், நான் கேக்குறேன். எங்க போயிருந்த நீ? ஆபீஸ் தான் போயிருந்தேன். ஏன்? நீ ஆபீஸ்ல தான் இருந்தனா? அப்புறம் எதுக்கு சசி உன்கிட்ட சைன் வாங்கணும்னு வீட்டுக்கு ஃபைல் எடுத்துட்டு வந்தான்? அது எதுக்கு இப்ப இப்படி தேவையில்லாம போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க? சசி கிட்ட வீட்டுல இருக்கேன்னு போய் சொல்லிருக்க. சத்யா கிட்ட ஆபீஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிருக்க. ஏன் இது நீங்க என்ன ஸ்டேட்ட கேட்க மாட்டீங்களா? அம்மாவை சப்போர்ட் கூட்டு வந்து தான் கேப்பீங்களா? ஏய், அவ ஒண்ணு கேட்க சொல்லலடா, நானா தான் கேக்குறேன், பதில் சொல்லு. எல்லாம் தெரியும் மம்மி, எல்லாமே நமக்கு தான் தெரியும். எல்லாத்துலயும் நாம தான் முன்னாடி நிக்கணும். நாம சொல்றதா நடக்கணும்னு நினைக்கிற புத்திய முதல்ல மாத்த சொல்லுங்க. ஆம்பளைங்களுக்கு வெளியில 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? என்னமா இவன் இப்படி பேசிட்டு போறான்? எனவோ அதான் தெரியல. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னட்ட சொன்னாதான் என்னால அதை மாத்திக்க முடியும். ஆமா, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், என்ன காரணமே தெரியாது, திடீர்னு அப்படியே முறுக்கிக்கிட்டு போயிடுவாங்க. சரி விடுமா, இதெல்லாம் சீக்கிரம் தானாவே சரியாயிடும்.
இத பாரு. நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. சரியா? தூங்கு. எல்லாரையும் வர சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் bro? இரு தப்பா வரட்டும். சித்தப்பா இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போவானா? ஏ இனி நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எங்க போறோம், எதுக்கு போறோம்? எல்லாருக்கும் அங்க போய் சொல்றேன். ஆனா இப்ப எல்லாரும் அங்க தான் வரணும். எல்லாருமா? என்ன எல்லாருக்கும் நான் சொன்னது காதுல விழுந்துச்சுல? எல்லாரும் போய் ரெடி ஆயிவாங்க, போலாம். ஏண்டா ஏன் இப்படி மொட்டை மொட்டையா பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஏதுன்னு தெரியாம எங்க கிளம்பி வர சொல்றீங்களே? முதல்ல எங்க போறோம்னு சொல்லு. ஏமா எங்க போறோம்னு சொன்னதா வருவியா? அப்ப என் பேச்சுக்கு இந்த வீட்ல மரியாதை கிடையாதா? அப்படி இல்லடா. அம்மா தப்பு எதுவும் நான் செஞ்சிட மாட்டே நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி சரி போவோம், போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் சொல்லல, இதுதான் ஆம்பளைங்களோட புத்தி, வேற வழியே இல்ல. போ போய் சீக்கிரம் கிளம்பி வா. உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வெளியில எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் வரல அவள் பேபி, நீங்க எல்லாரும் போயிட்டாங்க. வரலையா? ஏன் இல்ல? இப்பலாம் என்ன பார்த்தாலே உன்ன என்னமோ புடிய மாட்டுது. எதுக்கு உன் கூட வந்து உன்னை நான் சங்கடப்படுத்தணும்? எல்லாரும் வரும்போது நீங்க மட்டும் வரலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் வரலன்னா சந்தோஷமா படுவாங்க. இந்த ஈகோ தான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. யாருக்கு? எனக்கு ஈகோவா? உனக்கு தான் ஈகோ. நான் ஆம்பள, அதனால நான் என்ன வேணாலும் செய்வாங்கிற ஆணவம். இத்தனை நாள் உனக்கு இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு, இப்போ உனவும் வந்துச்சு. எனக்கு அப்படிலாம் ஒரு நினைப்பும் இல்லை. உங்களுக்கு தான் முழு ஈகோ. உங்களை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது, நீங்க சொன்னது நீங்க நினைச்சது மட்டும் தான் நடக்கணும்ன்ற ஆணவத்தில் எப்படி இருக்கீங்க? அப்படி நடந்துக்கலன்னா உங்களுக்கு இப்படி கோபம் வருது? ஓ, நீ ஆபீஸுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வேற எங்கயாவது போவ, அத நான் கேட்டா எனக்கு ஈகோவா? நல்ல ஒரு விஷயத்தை கிளம்பி போகும்போது தேவையில்லாம இப்படி ஆர்கியூ பண்ணி என்ன மூட் ஆஃப் பண்ணாதீங்க. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொல்லாமே நீ என்ன கூப்பிடுவ, நான் வரணும். வரலன்னு சொன்னா எனக்கு ஈகோன்னு சொல்வ. என் மேல உங்களுக்கு மரியாதை இருந்தா கிளம்பி வாங்க, அப்புறம் உங்க இஷ்டம்.